நீங்க ஆடி போயிருக்காங்க இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு. அதனால வந்து இன்னைக்கு வந்து நீ போயிடாத நீ போயிடாத நீ வா நீ வான்னு சொல்லிட்டு இப்ப வந்து காலை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில வந்து ஒரு உணர்வு பூர்வமா இருக்காங்க எல்லாம், உணர்வு பூர்வமா இல்லையே. உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை ஒரு சரியான விடைனா தேர்தலுக்கு காலம் இருக்கு, நேரம் இருக்கு. அடுத்த மாசமா தேர்தல் வச்சுட்டாங்க, இப்போ உடனே தேர்தல் வருது. என்ன தேர்தல் வருது? 5 மாநில சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா, பாராளுமன்ற தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க என்னென்ன கேட்டீங்களோ கேள்வி அத்தனைக்கும் ஆன்சர் வரும், அத்தனைக்கும் விடை வரும். அதனால கண்டிப்பா வந்து அரைத்திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் வந்து ஒரு மெகா கூட்டம் நிச்சயமா அமைக்கும். அது நம்ம கழக பொச்சார் பார்த்துக்கோ, கட்சி பார்த்துக்கோ, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைடான்னு சொல்றாங்க. அதுதாங்க, நம்ம ஏற்கனவே தலைமை கழகத்தில் இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்பட்டது. அந்த தெளிவான முடிவு வந்து உங்க எல்லோருக்குமே சொல்லியாச்சு. அதனால வந்து பிஜேபி கூட்டணி பொறுத்தவரை இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான நிலை எடுக்கும்போது திரும்ப திரும்ப போய் அது கேட்கலாமா? அதுதானே நம்முடைய பொதுச் செயலாளர் வந்து தெளிவுபடுத்திருக்காரத, தெளிவுபடுத்திட்ட பிறகு அது திரும்ப போய் நான் என்ன கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கத? ஒரே விஷயங்க, ஏற்கனவே வந்து கூட்டணி பற்றி தெளிவான நிலைப்பாடு பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதே போன்று தலைமை கழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்புக்கு பிறகு நான் எதுவும் இப்போ வந்து சொல்றதுக்கு இல்லை, அதையும் நீங்க படிச்சு பாருங்க, அதுலயும் தெளிவா இருக்கு. இல்ல, அது வந்து வேண்டுமென்றே வந்து ஒரு கட்டுக்கதைகள், அதே போன்று வேண்டுமென்றே வந்து ஒரு திசை திருப்ப வேலை இதுதான். அதனால எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு எங்க கட்சியாலையும் எங்க பொதுச்செயலாளர் எடுக்கப்பட்ட பிறகு, அதனால நீங்க கேட்கிற கேள்விகளாம் வந்து அது வந்து அவங்க அவங்க வீக்னஸ் தான். யாரு இதை சொல்றாங்கன்னா அவங்க வீக்காக இருக்காங்க. யாரு? திமுக கூட்டணி. அதனாலதான் இதை வந்து சொல்றது. நீங்க ஆடி போயிருக்காங்க இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு. அதனால வந்து இன்னைக்கு வந்து நீ போயிடாத நீ போயிடாத நீ வா நீ வான்னு சொல்லிட்டு இப்ப வந்து காலை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இப்ப வந்து வச்சிருக்காரு யாரு? ஸ்டாலின். அது அவங்கதான், அவ்வளவுதான், செதறும். அந்த நிலை வரும் திமுக கூட்டணிக்கு. அது வரல வெயிட் பண்ணுங்க. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அதனால அதெல்லாம் வந்து திமுக கூட்டணியில வந்து ஒரு உணர்வு பூர்வமாக இருக்காங்க எல்லாம், உணர்வு பூர்வமா இல்லையே. எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள மாறுபாடான கொள்கைக்குள்ளதானே இருக்காங்க. கண்டிப்பா வந்து இப்போ ஸ்டாலினை பொறுத்தவரையில, முதலமைச்சர் பொறுத்தவரையில, அந்த கட்சியுடைய தலைவர் பொறுத்தவரை யாரு போகாத அளவுக்கு இப்போ வந்து அப்படியே கட்டி போட்டு அமர் வச்சிருக்காரு. எத்தனை நாள் கட்டி போட்டு வைக்க முடியும்? அதனால தேர்தல் நெருங்க நெருங்க கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி அங்கிருந்து பல கட்சிகள் வந்து வரலாம். அதனால அது வந்து இப்போ வந்து ரைட் டைம் வந்து எலெக்ஷன் நேரம் தான். அதனால ஒரு மெகா கூட்டம் நிச்சயமா வந்து எங்க தலைமையில் அமையன்றதுதான் பொதுச்செயலருடைய கருத்தும் கட்சியுடைய கருத்தும் எல்லோருடைய கருத்தும்.